ஒரு சீனியர் மோஸ்ட் மோர் தென் ஒரு 50 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு மரியாதை இல்லை அந்த ஊரில் காங்கிரஸ்காரங்களுக்கு. இதுப்பா நான் பொண்ணு சொல்கிறேன் பாரு, நான் டிவிலெல்லாம் டிவிக்காரெல்லாம் கூப்பிட்றேன், நாளைக்கு எல்லோரும் இதை கண்டம் பண்ணுறேன். இனிமேல் பார்ட்டிக்காரனுக்கு எதனா ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன் பாரு, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பார்ட்டி வளர்த்தது காங்கிரஸ் பார்ட்டி கஷ்டப்பட்டு. நீங்கள்லாம் வந்து டொனேஷனுக்கு வந்தாலும் நீ டொனேஷனுக்கு வந்தாலுங்க ரூபாவை கஷ்டப்பட்டு கொண்டாந்து ரூபாவை எம்எல்ஏ பண்ணோன்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ஆள். அதில் முத்தானங்கிறாரு, ஆனந்த் கிருஷ்ணங்கிறாரு, கார்த்திக்கிறாரு, சண்முகங்கிறாரு, எல்லாம் நாங்கள் எங்கள் டீமே வந்து ரூபா எம்எல்ஏ ஒன்று நாங்கள் பண்ணது. நீ பண்ணது வந்து வெறும் டொனேஷனுக்கு வந்தாள். நீ வேறு இது வந்து சீரியஸாக போச்சேன்னா நான் சீரியஸாக நடக்குவேன். யாருன்னா நம்ம பார்ட்டி லீடர் மேலேயோ தொண்டை மேலே யாருனா கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் 40 வருஷம் பார்ட்டியில் இருக்கிறேன், பார்ட்டியை வளர்த்துக்கிறேன், கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன் பார்ட்டியை. நாங்கள் அந்த ஊரில் எல்லாம் சேர்ந்து பார்ட்டியை வளர்த்துக்கிறோம். ஆமாப்பா, ஏன் ஆச்சா நீ அவரை அவர் நீ 4 பேர் சொல்லி உட்கார வச்சு பேசணும் இல்லை நீ லேட்டி நீ எம்எல்ஏ நாங்கள் எம்எல்ஏ கிட்ட சொல்கிறது தானே ரூபா கிட்ட. இல்லைப்பா அவர் தப்பே பண்ணியிருந்தா கூட நீ எம்எல்ஏ கூட்டி எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் இல்லையா நீ. ஆ ரைட்டுப்பா, அவர் தப்பே பண்ணிக்கலாம், அவர் மேலே கை வச்சுக்கிறாரு. நான் டைரெக்டாக வரேன், நான் டைரெக்டாக பேசுகிறவங்கள எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நீ உன்னா நீ ஒன்று ரவுடிசமே பண்ணு, உனக்கு உன் கூட இருக்கிற ஆளுங்களை வச்சு ரவுடிசம் பண்ணு. காங்கிரஸ் ஏற்கனவே வீக் ஆகிக்கிறது காங்கிரஸ், இன்றைக்கி கர்நாடகாவில் காங்கிரஸ் நம்ம இன்றைக்கி வீக் பண்ணிக்கிறது இது போல் குருபிசம் பண்ணி 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 தான் யாரையும் மதிக்காதனால தான் அந்த காங்கிரஸ் இந்திய நிலையில் இருக்கிறது. ஆ யான் கூட இருந்தாலும் தான் எல்லாமே யான் கூட இருந்தாலும் தான்ப்பா. இந்த நான் பார் சுரேஷ், நான் சொல்கிறது எல்லாமே யான் கூட இருந்தாலும் தான், எல்லாமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் தான், எல்லாரையும் இட்டு வந்து நான் சேர்த்தால் தான். நீ ரவுடிசம் பண்ணல, ஒரு பெரிய மனுஷன் தப்பே பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணிக்கணும் நீ. இல்லைப்பா அவர் தப்பே பண்ணிக்கிறாரு, என்ன பண்ண நீ. 4 பேர் இல்லை மேடம், இதோ உங்கள் எம்எல்ஏ கிட்டே சொல்கிறது தானே, உங்கள் எம்எல்ஏ கிட்டே சொல்கிறது தானே நீ, உங்கள் எம்எல்ஏ கிட்டே இது போல் பண்ணுறாரு இப்படி பண்ணிக்கிறாருன்னு சொன்னால் ஆச்சு. ஆ ஆக்ஷன் போல் ஆச்சோ என்ன ஆச்சோப்பா, நீ என்ன பண்ணிக்கணும். ரைட் ஆச்சு ஆச்சு, நான் என்ன பண்ணுறேன் இப்போ, நான் என்ன சொல்கிறேன்னா நான் எல்லோரும் நாளைக்கு கூப்பிட்டு நானும் கூப்பிட்றேன், காங்கிரஸ்காரர்கள் எல்லோரையும் கூப்பிட்றேன். இல்லைப்பா நீங்கள் 4 பேர் 5 பேர் காங்கிரஸ் இல்லை, ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுக்கோ சுரேஷ், 4 பேர் 5 பேர் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தியாகம் பண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஊரில். நான் அந்த ஊரில் தியாகம் பண்ணிக்கிறேன் காங்கிரஸை, அது நல்லா புரிஞ்சுக்க நீ. ஆச்சா நீ எம்எல்ஏ வந்துட்ட பிறகு இவன் வேணாமா வேணான்றது இல்லை, ஒரு எம்எல்ஏ வந்து எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் யூனிட் பண்ணும், காங்கிரஸை வளர்க்கணும். காங்கிரஸ்கார அவன் தூரம் போயிட்டா கூட ஏப்பா எங்களை காட்பதர் கேஜ் முன்னா ஒரு கதை சொல்லுவார், 100 ஆடில் ஒரு நிமிஷம் கேளு, 100 ஆடில் ஒரு ஆடு தவறி போயிட்டா அந்த ஆடு இட்டுனு வந்து சேர்க்கணுன்ட்டு இயேசு இதில் சொல்லிக்கிறார் இல்லையா, அதே தான் முன்னியப்பா சொல்லுவார் எம்பி. ஆனால் பட்டு இன்றைக்கி ரூபா பண்ணுக்குதா யாரு நீ நீயே தான் வேணான்றீங்க. ரைட்டு இப்போ நான் கேட்குறேன், ஒரு கவுன்சிலர் நான் காங்கிரஸ் சிம்பிளில் நின்றுக்கிறேன்னா இல்லை வேறு எந்த சிம்பிளில் நின்றுனா பிஜேபியா இல்லை காங்கிரஸா நான் சொல்லுப்பா நீ. என்னைக்கு ஏன் இன்டிமேஷன் கொடுக்குறதில்ல, என்னைக்கு ஏன் எதோ நீங்கள் செய்கிறதில்ல, அப்போ நான் என்ன கட்சியில் இருக்குன்னா இல்லையா நான் சொல்லுப்பா. நீ உன்னே ஒன்று நீ ஒன்று எனக்கு கணக்கில் நான் உன்னை கேட்கணுன்ட்டு, நான் உன்னை கேட்க வேண்டிய கணக்கே இல்லை. நான் கேபிசிசி பிரசிடண்ட் கிட்டே கேட்குறேன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட் கேட்குறேன், ரூபாவை கேட்குறேன். நான் வந்து எம்எல்ஏ டிக்கெட்டில் இதுவார், நான் எம்சி டிக்கெட்டில் நின்றுக்கிறேன் கெழிச்சிக்கிறேன். 13 பேரை நீ கூட்டு தண்ணி முனிசிபாலிட்டியில் கொடுக்குறேன் இல்லையா, 12 பேரை அது இப்போ ஒரு ஆள் என்ன ஆகிட்டாரு, நான் பிஜேபிக்கு வேலை சேர்ந்துக்கிட்டேன். பிஜேபிக்கு வேலை சேர்ந்தவன்தான் உன் கூட இருக்கிறான், பிஜேபிக்கு வேலை சேர்ந்து முனியாப்பா தோக்காடிக்கணும்னு சொன்னவன் தான் உன் கூட கருது, நீங்கள் தான் சுற்றினுக்கிறது. காசு ஃபைனான்ஸ் பண்ணவன் தான் நீங்கள் உன் கூட சுற்றினுக்கிற, அதே பேங்க்கில் உட்காந்து ஃபைனான்ஸ் பண்ண முனியாப்பா தோக்கணும்னு சொன்னது நீ தான். நாங்கள் சொல்ல, நாங்கள் முனியாப்பாவுக்கு இன்னமும் சர்வீஸ் பண்ணுக்கிறோம், காங்கிரஸுக்கு இன்னமும் சர்வீஸ் பண்ணுக்கிறோம். காங்கிரஸ் விட்டு நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல. இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி வரீங்க பிஸ்னஸ் மேன், நீ யார் எங்கே போனாலும் போ, டிஎஸ் பண்ணியிருந்தார் இருந்த அவர்கிட்ட இருந்த கிராந்தி அங்கே போனேன், பங்காரப்பா காங்கிரஸ் போனேன், நாங்கள் அந்த காங்கிரஸ் இல்லை, 40 வருஷமாக ஒரே காங்கிரஸ் காங்கிரஸ் தான்.
என்ன சார் யார் கூட ஊம் புடுங்கறங்க காங்கிரஸ்கார் யாரும் இல்லையே மூர்த்தி ஒரு காங்கிரஸ்காரா அவங்க மெம்பர் இல்ல ஊம் கூட பிஜேபி கார் யாருக்குறாங்கன்னு நீ ஏன் கொஞ்சம் திங்க் பண்ணு முனியாப்பாக்கு யார் ஆண்டி பண்ணாங்க கேஹெச் முனியாப்பாக்கு யார் ஆண்டி பண்ணுது இல்லை இல்லை நான் கேட்குறேன்ப்பா நான் எம்எல்ஏ கூட கேட்குறேன் எம்எல்ஏ கூட கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் திவார் ஒரே நிமிஷம் நான் கேட்குறேன் எம்எல்ஏ கூட கேட்குறேன் எம்எல்ஏ கூட இருக்குது பார் எம்எல்ஏ இன்னைக்கு கிரீங்களே பேங்க்கில் டிசிசி பேங்க்கில் கேஹெச் முனியாப்பாக்கு நல்லது பண்ணிங்களா அவர் கெலிகிறேன்னு பண்ணிங்களா காங்கிரஸ் கெலிகிறேன்னு பண்ணிங்களா இன்றைக்கி ஒரு கோட்டையாக இருந்தது டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோட்டையாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி ஒடிச்சது நீங்கள் தாயா நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டது காங்கிரஸை நான் ஒரே ஒரு கேள்விப்பா முதல்ல முத்து மேலே நீ கை வைக்கிறதுக்கு நீ யார் அப்படியே அவர் தப்பு அணிந்தால் கூட நீ வந்து உனக்கு எம்எல்ஏ வந்து ஒசிக்கிறாங்க எம்எல்ஏ லீடராகிறாங்க எம்எல்ஏ தான் லீடர்னு சொல்ல அந்த அம்மா கிட்ட சொல்லிக்கணும் இல்லையா நீ அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கணும் இல்லையா முத்து இப்படி பண்ணுறாரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சோ நீ எல்லாமே பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நீ எது ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் பண்ணுவேன் வேணும்னு பண்ணாரோ வேணும்னு பண்ணலையோ நீ கை வச்சது தப்பு தப்புன்னு ஒத்துக்கிறியா தப்புன்னு ஒத்துக்கிறியா ஆ ரைட் அவர்கிட்ட வந்து டிவியில் வந்து டிவிக்காரர் கூட ஒரு மன்னிப்பு கேள் பார்ட்டிக்காரர் மேலே நீ பண்ணுது தப்பு அவர் வீட்டில் கிட்ட நீ போகாத நாலு பேர் ஓ சார் ஒரு வேலை பண்ணு சுரேஷ் நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்ன பண்ணு மன்னிப்பு கேட்குறியா இல்லை இல்லை நீ மன்னிப்பு கேட்குறியா நீ சொல்லு நான் ஸ்பீக்கர் வச்சு நான் கேட்குறேன் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லை இல்லை நீ அச்சுது மன்னிப்புன்றியா இல்லை சார் நான் நீ அச்சுது அவர் மன்னிப்புன்னு கேட்டுக்கிறியா தப்புன்னு ஒத்துக்கிறியா தப்புன்னு ஒத்துக்கிறியா தப்புன்னு ஒத்துக்கிறேன் பிறகு நீ விட்டுரு நான் எம்எல்ஏ கிட்ட பேசுகிறோம் எம்பி கிட்ட கேஹெச் முனியாப்பா கிட்டே பேசுகிறேன் நாளைக்கு ஆ ரைட்டு தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா விட்டுரு நீ விட்டு ரைட்டு விட்டுருப்பா ரைட்டு விட்டுரு நான் பேசுகிறேன் ஆமாம் சார் ஒரு போஸ்ட்டுக்கு மரியாதை இல்லையா ஆ இப் சொல்லு இப்போ நீ வந்து இன்றைக்கி வந்து கேபிசிசி பிரசிடெண்ட் அடிச்ச போல தானே டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் அடிச்ச போல தானே காங்கிரஸ் பார்ட்டி நீ அடிச்ச போல தானே காங்கிரஸ் பார்ட்டி அவமானப்படுத்த போல நீ இப்போ இது பெரிய அவமானம் அது எல்லாருக்கும் இது இப்போ நீ ஆச்சு நாங்கள் நாளைக்கு நாங்கள் எல்லோரும் கூப்பிட்றோம் வா நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேள் ஃபஸ்ட்டு பார்ட்டி இல்லைப்பா பார்ட்டிக்காரு அவர் பெரியவர் அவர் மேலே கை வச்சு தப்பு அவருக்கு நீ மன்னிப்பு கேளுங்க அவ்வளோதான் ரைட்டுப்பா மேடம் சொல்கிறாங்க எடுத்துன்னு போயிட்டு யாரும் ஒருத்தனை வெட்டிடுறானா வெட்டிடுறியா ஆ மேடம் உங்களுக்கு நல்லா தான் சொல்லிக்கோ ஆனால் அதை நீங்கள் டபுளாக சொல்கிறது இல்லையா ரைட் ஆச்சு நான் தாசி பேசுறதுக்கு விரும்பலை உன்ன டைமு சுரேஷ் யா நீன்னு இல்லை சுரேஷ் உன்ன சொல்லுற கேட்டுக்க உன்ன டைமு நீன்னு இல்லை உன்னர்த்தம் கூட கிட்ட உன்னர்த்தம் கூட கிட்டோம் இல்லை வேற என்ன பெரிய ஆள் கூட கிட்ட பார்ட்டிக்காரமில்ல முத்துக்கு கை வந்த போல உணர்த்தனுக்கோ உணர்த்தனுக்கோ வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் தொண்டனுக்கு வந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் வார்னிங் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இது